Welcome back to our channel, DD's Cookbook. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. ஃப்ரை அப்படின்னா பயந்துடாதீங்க, நம்ம டீப் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை எதுவும் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக, டேஸ்டியாக இதை டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க, அது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன், இல்லாட்டி நம்ம ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போது 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஃப்ளேமை சிம்மில் மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்ம மசாலா பொடி சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி இப்போ போட்டுடலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதை ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் மாதிரி ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோ சேர்க்க போகிறோம். நான் வேக வச்சுருக்கேன், 2 விசில் விட்டுட்டு ஆறின பிறகு தோல் எடுத்துட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மசாலா கூட ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு மேலே மசாலா நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கை ரொம்ப வேக வைக்க வேண்டாம், 2 விசில் விட்டு எடுத்தால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் பேபி பொட்டேட்டோக்கு பதிலாக நார்மல் பொட்டேட்டோ கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம ரெசிபியை இன்னும் டேஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம். வந்துட்டு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, அதோடய ஃப்ளேவரை ஃபுல்லாக இதுக்குள்ளே இறங்கினா போதும். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். இப்போ 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டோம், இது போதும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு லெமன் ரைஸுக்கு தான் இந்த ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் ரைஸ் சர்வ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரையை சர்வ் பண்ணிடலாம். இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ், அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்திக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே வீட்டில் செஞ்ச ரிப்பன் பக்கோடா வைக்கிறேன். இந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வெங்காயத்தை கடைசியாக போட்டிருக்கோம். இது நார்மல் டேஸ்ட் விட டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பாய், ஹாப்பி குக்கிங்.
டேக் கேர்.